வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் ரூபாய் 6000 நிவாரண தொகை பெறுவது எப்படி? தமிழக அரசு விளக்கம். ரூபாய் 6000 நிவாரண தொகைக்கான டோக்கன்கள் கிடைக்கப்பெறாத மற்றும் குடும்ப அட்டை இல்லாத வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நியாய விலைக் கடைகளில் அதற்கென உரிய படிவத்தினை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் நிவாரணத் தொகை குறித்து தங்களது சந்தேகங்களை 044-28-59-28-28 மற்றும் 1100 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டறியலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த டிசம்பர் 1 மற்றும் 4 தேதிகளில் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் பெரும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர். இந்த நிலையில் தமிழக அரசு வெள்ள நிவாரண நிதியாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் 6000 வழங்குவதாக கூறியது. இதில் ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் ரேஷன் கடைகளில் நேரடியாக சென்று அந்த விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் பெயர் இல்லாதவர்களும் அதை மாதிரி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத சரியான முறையில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து விண்ணப்ப படிவத்தை நிரப்பி கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரூபாய் 6000 பரிசீலிக்கப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.